வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய டைம் வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது வளவளப்பாக வரும், ஆனால் எப்படி வளவளப்பாக வரக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். கவனமாக பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெண்டைக்காய் 1 கப், சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் 1, சின்ன வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, ரெண்டையும் சின்ன சின்னமாக பிச்சு வச்சுருக்கேன். பூண்டுப்பல் 2, அதை சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வெண்டைக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வரமிளகாவையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம். பூண்டுப்பல்ல நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகற மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காய் நறுக்கி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காயில் வளவளப்பு தன்மை நல்லா போயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு நான் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்களும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு பிசு பிசு கூட இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். மிளகாய்த்தூளை நல்லா வந்து வெண்டைக்காயோட கலந்து விட்டுறலாம். மிளகாய்த்தூளை நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சுத்தமாக வளவளப்பு தன்மையே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுத்தபடியே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுக்கோட்டை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching. Bye.